அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்களுக்கான பாடத்தலைப்பு இந்தியாவில் நிர்வாக அமைப்பு என்ற தலைப்பில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் இந்த நிர்வாக அமைப்பு என்று பார்க்கின்ற போது இந்திய நிர்வாக அமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் முறையான நிர்வாகம் இல்லை இந்த முறையான நிர்வாகமானது எப்போதிருந்து வந்தது என்று பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் என்று சொல்வார்கள் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் வந்ததற்கு பிறகுதான் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மு முறையான நிர்வாகத்தை தோற்றுவிப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன என்று சொல்லலாம் இந்த கிழக்கிந்திய கம்பெனியானது நிர்வாகம் எவ்வாறு செய்தார்கள் என்று பார்த்தோமையானால் இந்தியாவில் அந்த காலத்தில் நவாப்கள் முகலாயர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் இந்த நவாப்கள் மற்றும் முகலாயர்களினுடைய ஆலோசனையின் பேரில் இந்த கிழக்கிந்திய கம்பெனியானது இந்தியாவில் தன்னுடைய நிர்வாகத்தை செய்து வந்தது என்று சொல்லலாம் இந்த நிர்வாகிகள் அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரிகள் போதிய கல்வி அறிவு மற்றும் நிர்வாக அனுபவம் பெறாதவர்களாகவே அப்போது இருந்தார்கள் போதிய கல்வியின்மை மற்றும் போதுமான அனுபவம் இல்லாத காரணத்தால் இவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த மக்களை மிகவும் மரியாதையின்றியும் இரக்கமற்ற முறையிலும் நடத்தினார்கள் என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆங்கில நிர்வாகத்தில் அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் நிறைய ஊழல் மற்றும் முறை முறைகேடுகள் அன்றாட நடவடிக்கைகளாக இருந்தன அதனால் இந்திய மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினரான எட்மன் பர்க் என்பவர் இந்த பிரச்சனையை ஆங்கில நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்றார் அதன் பிறகு ஆங்கில நாடாளுமன்றத்தில் அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் பரிசீலனையின்படி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டு இந்திய நிர்வாகமானது கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் வந்தது என்று சொல்லலாம் இந்த கிழக்கிந்திய கட் கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகம் அதாவது எப்படி வந்தது என்றால் இயக்கு இயக்குநர்கள் குழு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த இரண்டு அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்வார்கள் இந்த இருவரும் ஆங்கில பாராளுமன்றத்திற்கு நேரடியாக கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முறையானது இந்தியாவில் நடைபெற்றது என்று சொல்லலாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆங்கில அதிகாரிகளுக்கு போதுமான அனுபவம் இல்லை பயிற்சி இல்லை நிர்வாக திறமை இல்லை என்று பார்த்தோம் ஸோ இதை மனதில் கொண்டு ஆங்கில அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக எயிலிபிரி கல்லூரி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இந்த கல்லூரியின் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு நிர்வாக திறனுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வரை இந்தியாவில் பார்த்தோமானால் பெரும்பாலும் பாரசீக மொழிதான் அலுவல் மொழியாக இருந்தது இந்தியாவை ஆங்கிலேயர்கள் நிர்வாகம் செய்து வரக்கூடிய வரக்கூடிய சூழலில் பாரசீக மொழி ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிந்த மொழியில்தான் நிர்வாகத்தை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும் ஆகவே ஆங்கில மொழியை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த மெக்காலே பிரபு என்பவர் அறிமுகப்படுத்திய ஆங்கில மொழி கல்வியானது இந்தியர்களை மேலை நாட்டு கல்வி கற்க தூண்டியது என்று சொல்லலாம் எதற்காக இந்த மேலை நாட்டு கல்வி கற்றார்கள் என்றால் ஆங்கில மொழி தெரியாமல் ஆங்கில அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது அந்த வேலை வாய்ப்பானது கிடைப்பதற்காகவும் ஆங்கிலேயர்களால் அடிமட்ட அளவில் அல்லது நடுத்தர அளவில் சரியாக நிர்வாகம் செய்ய முடியாத சூழலில் இந்தியர்களினுடைய அவசியம் கட்டாயமாக தேவைப்பட்டது அதனால் ஆங்கிலம் கற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோன்ற சூழலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ஆட்சி முறை மாற்றி அமைக்கப்பட்டு இந்திய குடிமை பணிகள் உருவாக்கப்பட்டது அதாவது ஐசிஎஸ் என்று சொல்லுவார்கள் இந்தியன் சிவில் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ் எக்ஸாம் முறை போட்டித் தேர்வு முறை உருவாக்கப்பட்டது இந்த குடிமை பணிகள் தேர்வு எழுதும் வயது வரம்பானது பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு இந்த வயதுக்குள்ளதான் வந்து கண்டிப்பாக அந்த தேர்வை எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது இன்னொன்று பார்த்தோமே ஆனால் இந்த தேர்வானது இங்கிலாந்தில்தான் இந்தியர்களானாலும் சென்று எழுத வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தது இதை இந்திய தேசிய இயக்கமானது அந்த தேர்வு எழுதுவதற்கு போட்டி தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை குறைக்கவும் அடுத்தது இந்தியாவிலேயே இந்த போட்டி தேர்வை அதாவது ஐசிஎஸ் எக்ஸாமை இந்தியாவிலேயே எழுத வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை ஆங்கில அரசாங்கத்திடம் விடுத்தது அதன் பிறகு இந்தியாவிற்கு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதை இங்கு மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லலாம் இந்த ஐசிஎஸ் தேர்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இந்தியர்களுக்கான உத உயர் பதவி வழங்குவதற்காக இது உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம் இந்த ஐசிஎஸ் என்ற தேர்வு முறையானது ஐஏஎஸ் என்று மாற்றப்பட்டது இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது என்றால் அதாவது இந்தியா என்று இந்தியா ஒரு மக்கள் நல அரசு மக்களினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அரசாக சுதந்திரத்திற்கு பிறகு நம் நாடு மாறியது என்று சொல்லலாம் நாட்டினுடைய முதல் பிரதம அமைச்சராகிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன என்று நீங்கள் பத்தாம் வகுப்பிலேயே படித்திருப்பீர்கள் கலப்பு பொருளாதார பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து பணிகளை பொருளாதார நடவடிக்கைகளை செய்வதுதான் கலப்பு பொருளாதாரம் என்று நாம் சொல்லுகின்றோம் அதாவது முக்கியமான துறைகள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பிற துறைகள் வந்து அதாவது முக்கியத்துவம் கருதாத சில துறைகள் தனியார் வசம் மாநில அரசாங்கத்திடமும் ஒப்படைக்கப்படும் இதன்படி இந்த கலப்பு பொருளாதாரத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தார் நேரு இந்த அதற்கு பிறகு ஐந்தாண்டு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன முதல் ஐ ஐ மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் என்று பார்த்தோமானால் அதாவது விவசாயத்துறைக்கும் அடுத்தது தொழில்துறைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை அதாவது எல்பிஜி என்று சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் என்ற முறை நம் நாட்டில் பின்பற்றப்பட்டது இதன்படி அதாவது அரசினுடைய கட்டுப்பாடுகள் சிறிது சிறிதாக தளர்த்தப்பட்டு தனியார் துறையை சார்ந்த தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் அதிகமாக அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகள் இங்கு செய்ய செயல்முறைப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம் இந்த இந்திய நிர்வாக அமைப்பானது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு என்று சொல்லலாம் ஏனெனில் இந்த நிர்வாகத்திற்கான நிர்வாக அதிகாரிகளை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இந்த அதிகாரிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் இந்த அதிகாரிகள் வந்து பன்முக பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அதிகாரிகள் அதனால் இந்த நிர்வாக அமைப்பு இந்திய நிர்வாக அமைப்பானது ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பு என்று நாம் சொல்லுகின்றோம் இந்தியாவில் ஆட்சி துறை பணியை அதாவது ஆட்சி பணித்துறையை ஏற்படுத்தியவர் யார் என்று பார்த்தோமானால் சார்லஸ் கான் வாலிஸ் என்பவர்தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று சொல்லலாம் இவருடைய முழு முயற்சியின் காரணமாகத்தான் இந்தியாவில் இந்த இந்த நிர்வாகத்துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது என்று நாம் சொல்லலாம் இந்த இந்திய பணி என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அதாவது ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லலாம் இது வந்து இந்திய குடிமை பணியிலிருந்து தோன்றிய ஒன்று அதாவது ஐசிஎஸ் எக்ஸாமில் இருந்து அது பிறகு நாளடைவில் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வாக மாறியது இது வந்து இந்த இந்திய ஆட்சி பணி ஆட்சி பணியினுடைய நிர்வாகிகள் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டாலும் இவர்கள் பெரும்பாலும் மாநில அரசாங்கத்திலேயே தங்களுடைய பணிகளை செய்வதால் இவர்களுக்கு மாநில அரசுதான் இவர்களுடைய எஜமானனாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன் இது வந்து மாநில அரசாங்கம் எஜமானர்கள் என்று சொன்னோம் என்று ஆனால் இவர்களது ஊதியம் ஓய்வூதியம் இவை அனைத்தும் மாநில அரசால் தான் வழங்கப்படுகிறது ஆனால் இவர்கள் மீது எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது என்று சொல்லலாம் இந்த நிர்வாகத்துறை அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் தங்களது பணிக்காலத்தில் ஒரு முறையாவது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது அதாவது குறைந்தது ஒரு மூன்று ஆண்டுகளாவது மத்திய அரசு பணியில் இவர்கள் தங்களது சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உள்ள உள்ளது என்று சொல்லலாம் இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு வரி வசூல் வளர்ச்சி பணிகள் திட்டமிடல் அந்த திட்டத்தை நிர்வாகம் செய்தல் போன்ற பல்வேறு பணிகளை செய்வதால் இது வந்து ஒரு பலதரப்பட்ட பணி என்று சொல்லலாம் அடுத்ததாக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பற்றி நாம் பார்க்கலாம் அரசியல் அமைப்பு உறுப்பு முந்நூற்றி பதினைந்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று வரை உள்ள அரசியல் அமைப்பு சரத்துக்கள் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றிய விதிமுறைகளை அடக்கியது என்று சொல்லலாம் இதனுடைய அமைப்பு என்று பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் அன்று இந்திய அரசாங்க சட்டம் இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக காரணமாக இருந்தது என்று சொல்லலாம் இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அதில் சப்டிவிஷன் சி என்ற பிரிவின்படி இந்த தேர்வாணையம் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம் இந்த தேர்வாணையத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஆளுநர் குழுவை ஒன்று இங்கிலாந்து பாராளுமன்றம் அமைத்தது இந்த ஆளுநர் குழுவானது இந்த தேர்வாணையத்தை அமைப்பது மற்றும் அதற்குரிய அதிகாரங்கள் பணிகள் குறித்து ஒரு பெரிய ஆலோசனை நடைபெற்றது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஆனால் இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு கருத்து ஒற்றுமையும் ஏற்படாத காரணத்தால் அதன் பிறகு லீ ஆணையம் என்று அழைக்கப்பட்ட ராயல் ஆணையம் இது வந்து அமைக்கப்பட்டது இந்த ராயல் ஆணையமானது இந்தியாவில் ஒரு பணியாளர் தேர்வாணையத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை தொகுத்து கொடுக்க வேண்டும் என்ற பணிக்காக இது அமர்த்தப்பட்டது இந்த ராயல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய அந்த பரிசீலனையை அரசாங்கத்திடம் கொடுத்தது என்று சொல்லலாம் இதன்படி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முறையாக பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது என்று சொல்லலாம் இந்த பணியாளர் தேர்வாணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோமே ஆனால் ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இருந்தார் என்று சொல்லலாம் இந்த பணியாளர் தேர்வாணைய தேர்வாணையத்தினுடைய முதல் தலைவர் என்று பார்த்தோம் ஆனால் சர்ராஸ் பார்க்கர் என்பவர் இதனுடைய முதல் தலைவராக செயல்பட்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டம் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தை மத்திய பணியாளர் தேர்வாணையமாக மாற்றியது அதாவது ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தை மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்று மாற்றியது என்று சொல்லலாம் அதற்கு பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்தியா குடியரசானது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த ஒன்றிய அரசு பணியாளர் என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற தேர்வாணையம் பெயர் மாற்றப்பட்டது இதனுடைய தலைவர் என்று பார்த்தோமேனால் இது ஒரு தலைவர் மற்றும் பத்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இது இன்றும் இயங்கிக் கொண்டுள்ளது என்று சொல்லலாம் இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய பணிகள் என்ன என்று பார்த்தோமானால் இது வந்து மத்திய அரசுக்கு இந்த பணி நியமனங்கள் குறித்த ஆலோசனையை வழங்குவது இதனுடைய முதன்மையான பணி இந்த அரசு பணியாளர்களுக்கான நடத்தை விதிகள் என்ன இவர்களை எவ்வாறு நியமனம் செய்வது இவர்களுக்கு எவ்வாறு ஓய்வூதியம் வழங்குவது இந்த அரசு பணியாளர் தவறு இழைக்கப்படும் போது தவறு செய்யப்படும் போது வழக்குகள் பதியப்பட்டு அந்த வழக்குகளுக்கான செலவுகள் எவ்விதம் வசூல் செய்யப்படும் செய்யப்படுவது என்பது குறித்த ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு கொடுப்பதுதான் இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய முக்கியமான பணிகள் என்று சொல்லலாம் இவையன்றி குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு இவர்களது நிலம நியமனங்கள் குறித்த ஆலோசனைகளையும் இது வழங்குகிறது என்று சொல்லலாம் அடுத்ததாக மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லலாம் இதுவும் அரசியலமைப்பு விதி முந்நூற்றி இருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரை உள்ள அரசியலமைப்பு இந்த மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி விரிவாக கூறுகின்றது இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோமே ஆனால் மாநிலத்திற்கு மாநிலம் அதாவது அந்தந்த மாநில அரசுகளே உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு அரசியலமைப்பு வழிமுறைகள் வகுத்துள்ளது என்று சொல்லலாம் ஆனால் இந்த உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசுகளினுடைய நிர்வாகத்தில் அதாவது பாதி அளவு உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் இவர்களது காலம் என்று பார்த்தோமே ஆனால் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது இதில் வந்து எது முன்பு வருகிறதோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது வந்து மாநில அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பு அதாவது ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் ஆறாண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது அப்ப மத்திய அரசு பணியாளர்களுக்கான காலம் என்ன என்று பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கும் ஆறாண்டுகள் தான் ஆனால் வயது என்று பார்க்கின்ற போது வித்தியாசப்படுகிறது மத்திய அரசு பணியாளர்களுக்கு அதாவது அறுபத்தி ஐந்து வயதாகவும் ஆறு ஆண்டுகளாகவும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஆறு ஆண்டுகள் அறுபத்தி ரெண்டு வயது இது எது முன்பு வருகிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய பதவிக்காலம் தீர்மானிக்கப்படுகிறது இவர்கள் பதவி விலகுதல் அதாவது பதவியில் அமர்த்து விடுகிறார் ஆளுநர் ஒரு காலகட்டத்தில் இவர்களால் தங்களது பணியை நிறைவாக செய்ய இயலாத சூழல் ஏற்பட ஏற்படும் போது ஆளுநருக்கு முறைப்படி பதவி விலகல் கடிதத்தை அளிப்பதன் மூலம் இவர்கள் தங்களது பதவியிலிருந்து விலகிக்கொள்ளலாம் இப்போ தலைவர் பதவி காலியாகிவிட்டால் அப்போ அங்கே வேக்கண்ட் ஆயிரும் இல்லையா அப்போ அந்த இடத்தை யார் நிரப்புவது அந்த பணிகள் எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற ஒரு சூழல் இக்கட்டான சூழல் ஏற்படும் இல்லவா அப்போ அது போ அது போன்ற சூழலில் இந்த ஆளுநர் என்ன செய்வார் என்றால் அந்த உறுப்பினர்களில் ஏற்கனவே பத்து உறுப்பினர்கள் என்று பார்த்தோம் அந்த பத்து உறுப்பினர்களில் யாராவது ஒருவரை நியமனம் செய்வதற்கு ஆளுநருக்கு அரசியலமைப்பு அதிகாரம் அளித்துள்ளது என்று சொல்லலாம் சரி இந்த ஊழியர்கள் அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய ஊழியர்களை எவ்விதம் பதவி நீக்கம் செய்யலாம் என்று பார்த்தோமானால் குற்ற பின்னணி அதாவது ஏதாவது தவறுகள் செய்ய நேர்ந்தாலோ அல்லது தங்களது அதிகாரத்தை வரம்பு மீறி பயன்படுத்தினாலோ அல்லது தவறான நடத்தை மிஸ்பிஹேவியர் என்று சொல்லுவார்கள் தவறான நடத்தை காரணத்தினால் குடியரசுத் தலைவர் கருத்துக்களை கேட்டு இவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் பெற்றுள்ளார் இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இவர்களை பதவியில் நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது என்றால் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் பணியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு அரசியல் அமைப்பு வழங்கியுள்ளது என்று பார்த்தோமே ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு அதிகாரத்தை வழங்கியுள்ளது அடுத்தது இவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட அரசியலமைப்பு வழிவகை செய்துள்ளது என்று சொல்லலாம் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையமானது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருந்தாலும் சரி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருந்தாலும் சரி நமது அரசியலமைப்பு இவர்களுக்கு சுதந்திர தன்மையை அதாவது இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி இண்டிபெண்ட் பாடி என்று சொல்லலாம் அதாவது இதுல வந்து எந்த ஒரு அரசினுடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது என்பதற்காக அரசியலமைப்பு இதற்கு சுதந்திர தன்மையை அளித்துள்ளது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இவர்களது பணி அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுகளை நடத்துவது இதனுடைய முக்கியமான பணி மாநில அரசு பணின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது மாநில அரசில் குரூப் ஒன் சர்வீஸ் என்று சொல்வார்கள் அதாவது டெப்டி கலெக்டர் அப்புறம் அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் அடுத்தது ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி குரூப் அண்ட் சர்வீசஸ் கூடிய அந்த பணிகளுக்கான தேர்வுகளை நடத்துவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய முக்கியமான பணியாகும் அதோடு மட்டுமல்லாமல் மாநில அரசுக்கு அரசின் கீழ் செயல்படக்கூடிய பணியாளர்களை எவ்வாறு நிர்வாகம் செய்வது அல்லது மேலாண்மை செய்வது அது மேலாண்மை செய்வது குறித்த ஆலோசனைகளை வழங்குவது இவர்களுடைய முக்கியமான பணி என்று சொல்லலாம் இந்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் வேறு துறைக்கு மாற்றுவது போன்ற பணிகளை செய்வதும் இதனுடைய முக்கியமான பணி இந்த பணியாளர்களுக்குரிய நடத்தை விதிகளை தயார் செய்வதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய முக்கியமான பணிகள் என்று சொல்லலாம் சரி தவறு செய்த ஒரு பணியாளர்கள் அந்த பணியாளர்களை எவ்விதம் ஒழுங்கு பணியாளர்கள் மீது எவ்விதம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ மாநில அரசு பணியாளர்கள் சில நேரங்களில் தங்களது கடமையை சரிவர செய்ய இயலாத சூழல் அதாவது பணியை சரிவர செய்ய இயலாத நேரத்தில் அல்லது தவறாக தங்களது பணியை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு உயரதிகாரி ஒரு நினைவூட்டல் கடிதத்தை கொடுப்பார் அந்த மெமோ என்று சொல்வார்கள் மெமோரண்டம் நினைவூட்டல் என்று சொல்வார்கள் அந்த நினைவூட்டல் கடிதத்தை பெற்ற அந்த அலுவலர் அதற்கான ஒரு பதிலை கொடுப்பார் எந்த ஒரு சூழலில் அவர் அந்த தவறு செய்தார் அதற்கு போதுமான விளக்கத்தை எக்ஸ்பிளனேஷன் போதுமான விளக்கத்தை உயரதிகாரிக்கு அவர் கொடுக்க வேண்டும் அந்த எக்ஸ்பிளனேஷன் அதாவது விளக்கமானது அதிகாரிக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தால் அது அத்துடன் முடிக்கப்பட்டுவிடும் அதாவது எச்சரிக்கையுடன் அதை முடித்து விடுவார்கள் அந்த விளக்கமானது உயரதிகாரிக்கு திருப்தி ஏற்படுத்தவில்லை என்றால் உங்கள் மீது ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு அறிக்கையை கொடுப்பார்கள் அதாவது அது பல வழிமுறைகளில் ஒழுங்கு நடவடிக்கைகள் இந்த அரசு பணியாளர்கள் மீது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையமானது எடுத்து எடுக்க வழிவகை செய்துள்ளது அதன்படி பார்த்தோமே என்றால் ஊதிய உயர்வு பிடித்தம் செய்யலாம் அல்லது அவருக்கான பதவி உயர்வை நிறுத்தம் செய்யலாம் அல்லது அவர் பெற்ற ஊதியத்தை திரும்பவும் இழப்பீடு செய்யக்கூடிய வகையில் திரும்ப பெறலாம் இன்னும் சொல்லப்போனால் அவர் வகிக்கின்ற பதவியை விட கீழ்நிலை பணி பணிக்கு அவரை மாற்றம் செய்யலாம் இன்னும் தீவிரமான ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை என்று சொன்னால் கட்டாய ஓய்வடி ஓய்வு அளிக்கலாம் அல்லது சஸ்பெண்ட் பணியிலிருந்து நீக்குதல் அல்லது பணியிலிருந்து விலக்குதல் போன்ற ஒழுங்கு நடவடிக்கைகளை இந்த மாநில தேர்வாணையம் மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய அரசு ஊழியர்கள் மீது எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லுகிறது என்று சொல்லலாம் மேற்குறிப்பிட்ட விவரங்களில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் எடுக்கக்கூடிய சூழலில் இது வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படி கலந்து ஆலோசித்து மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால்தான் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாளர் வந்து நீதிமன்றத்தை நாடலாம் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாட இயலாத ஒரு சூழல் ஏற்படும் என்றும் சொல்லலாம் ஆனால் இது வந்து கட்டாயமாக கட்டாயமாக மாநில அரசாங்கமானது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பது இல்லை அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் போகக்கூடிய ஒரு சூழல் அரசிற்கு உண்டு சரி அடுத்ததாக இந்த தேர்வாணைய பணியாளர்களை தேர்வு செய்துள்ளது என்ற காரணத்திற்காக அதாவது இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து அதாவது தேர்வு அந்த தேர்வில் ஒருத்தர் வெற்றி பெற்றுள்ளார் அதாவது வேலை வாய்ப்பிற்கான தேர்வில் ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றுள்ளார் அந்த வெற்றி பெற்றுள்ளவர் தான் பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்ய பட்டுள்ள காரணத்தினால் எனக்கு அரசு உரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் எந்த விதத்திலும் உரிமையை கோர முடியாது அது வந்து கட்டாயமாக அது அவருக்கு ஒரு போஸ்டிங் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய சூழல்லாம் கிடையாது அப்போ அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்துள்ளது என்ற காரணத்திற்காக அந்த நபர் அரசு பணி வழங்க அரசை உரிமை கோர முடியாது என்று சொல்லலாம் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்னும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த தேர்வாணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையை ஆளுநருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அளிக்க வேண்டும் அதாவது இந்த வருஷத்துல என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன நடத்தை விதி விதிமுறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த மாற்றங்கள் அல்லது சில நேரங்களில் அரசாங்கம் தன்னிச்சையாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் அது போன்ற சூழலில் அரசாங்கம் வந்து சட்டசபையில் விளக்கத்தை அளிக்க வேண்டும் அப்ப இது போன்ற ஒரு செயல்பாடுகளை இந்த அரசு பணியாளர் தேர்வாணையமானது ஆளுநருக்கு ஆண்டறிக்கையாக கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டறிக்கையை ஆளுநர் பரிசீலித்து அதை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வார் சரி இந்த மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்குரிய வரம்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவர்களுடைய பதவிகள் அவர்களுடைய நியமனங்கள் இடஒதுக்கீடு இது பற்றியும் அடுத்ததாக பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் நியமனங்கள் மற்றும் இடஒதுக்கீடு ஆகியவை குறித்து மாநில அரசு தேர்வாணையத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டியது இல்லை இது வந்து மாநில அரசாங்கம் வந்து தன்னிச்சையாக அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் அல்லது ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒதுக்கீடு ஒதுக்கீடு முறையில் மாற்றங்கள் செய்து அவர்களுக்கு பணிகளை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியுள்ளது என்று சொல்லலாம் இது வந்து அவர்களுக்குரிய அதாவது அதிகார வரம்புகள் என்று சொல்லலாம் சோ இது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய மாநில பணியாளர் தேர்வாணையம் அது எப்படி அரசியலமைப்பு விதிமுறைகளின்படி செயல்படுகிறது அதில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளார்கள் தலைவர் செயல்பாடு என்ன இவர்களை யார் நியமனம் செய்கிறார் இவர்களுக்கான விதிமுறைகள் என்ன ஆளுநர் இவர்களிடமிருந்து அதாவது ஆலோசனைகள் பெறலாமா மாநில அரசாங்கங்கள் ஆலோசனைகள் பெறலாமா இந்த சூழலில் யாருடைய ஆலோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அதற்கு முன்பாக வரலாறு அதாவது இந்திய சுதந்திரம் அடைந்த சூழலில் எந்தெந்த சூழலில் ஆங்கில அரசாங்கமானது இந்தியாவை ஆட்சி செஞ்சது அப்போது நிர்வாக முறை எப்படி இருந்தது அதற்கு பின்னாடி இந்த ஐசிஎஸ் தேர்விலிருந்து ஐஏஎஸ் என்ற தேர்வு எப்படி உருவானது அந்த அகில இந்திய பணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பணிகளுக்கான தேர்வு முறைகள் எப்படி நடத்தப்படுகிறது அவர்களுடைய பதவிக்காலம் என்ன அவர்களை ஏன் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பணியாளர்கள் என்று ஏன் கூறுகின்றோம் இந்தியாவினுடைய இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் யாருடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தது ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று யாரை குறிப்பிடுகின்றோம் என்றெல்லாம் நாம் இந்த பாடத்தில் மிக தெளிவாக பார்த்தோம் மீண்டும் இந்த தலைப்பானது எத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு நல்ல பாடத்தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன்